சினிமா டிவி சீரியலுக்கு போட்டியா வெப்சீரிஸோட ஆதிக்கம் கொஞ்ச காலமாகவே அதிகமாயிட்டு இருக்கு. அந்த வரிசையில G5 காட்மேன் வெப்சீரிஸோட டீசர் ரிலீஸ் ஆகிய கொஞ்ச நேரத்திலேயே யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டீசர் ரிலீஸ் ஆனதுல இருந்து சோசியல் மீடியா பக்கம் ஆதரவும் எதிர்ப்பும் அதிகமாகி பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு அந்த டீசர்ல, வாங்க பாக்கலாம். பிராமணால் மட்டும்தான் வேதம் படிக்கணும்னு எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு? ஜெயம் ரவி நடிச்ச தாஸ், விஜயாண்டி நடிச்சிட்டு இருக்கிற தமிழரசன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண பாபு யோகேஸ்வரன் தான் இந்த வெப்சீரிஸையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டேனியல் பாலாஜி, சோனியா அகர்வால், ஜெயபிரகாஷ் போன்றோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயபிரகாஷ் வித்தியாசமான கெட்டப்ல சாமியாரா வராரு, மக்கள் மத்தியில செல்வாக்கோட இருக்கிறாரு. பிராமின் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு சொல்ற அவரு, அவர் கூடவே இருக்கிற ஐயனாருங்கிற கேரக்டரை பிராமினா மாத்த போறதாகவும், அவர் மூலமாக ஒரு பிராமணன் என்பவன் எப்படி இருக்கணும்னு அந்த உலகுக்கு காட்ட போறதாகவும் சொல்றாரு. நீ பிராமணனா போறியா? மதுவுக்கும் பெண்ணுக்கும் அடிமையா இருக்கிற ஐயனார் சாமியார் சொல்றதை கேட்டு சாஸ்திரங்கள் படிச்சு பயிற்சி எடுத்து சாமியாராக மாறுறாரு. இதனால சமுதாயத்துல ஏற்படுற விளைவுகள், பாதகங்கள் என்ன என்பதை அரசியல், அதிகாரம், ஊழல், காமம் கலந்து கொடுத்திருக்காங்க. சில வசனங்கள் மூலமாக பிராமின் கம்யூனிட்டியை டைரக்டா பண்ணிருக்காங்க. என்ன சுத்தி இருக்க எல்லா பிராமணாலும் அயோக்கியங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெப்சீரிஸ்க்கே உண்டான செக்ஸுவல் கண்டென்ட்டும் தாராளமாகவே இருக்கிறது நாம டீசர் பார்க்கும் போதே தெரியுது. இதனால வரும் நாட்கள்ல இந்த வெப்சீரிஸ்க்கு கடுமையான எதிர்ப்புகள் பல பக்கங்கள்ல இருந்து கிளம்பும்னு எதிர்பார்க்கலாம். June 12 G5 ரிலீஸ் ஆக போற காட்மேன் வெப்சீரிஸ் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாட் அண்ட் கூல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீ வேதம் படிக்கணும் ஐயனா.